Kulumba, are you enjoying this? Okay. So, எனக்கு என்னோட லைஃப்பில் ஐ வாண்ட் ஷேர் திஸ் வித் யூ பிகாஸ் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் சம்படி வெரி ஸ்பெஷல் இஸ் ஹியர் அண்ட் இட் இஸ் மை பிளெஸ்ஸிங் தட் ஹீ சோஸ் டு கம் ஃபார் த கான்சர்ட் டுடே. என்னன்றது ஐ கீப் இட் ரியலி ஷார்ட். 1996 ஒரு தமிழ் சேனலில் எங்கள் அப்பா வந்து என்ன நீ வந்து பாடுன்னு சொன்னார். அண்ட் தட் வாஸ் அ டே மை லைஃப் சேஞ்ச் அண்ட் சம் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஹேப்பன். சில அழகான மனிதர்களை மீட் பண்ணேன். அவங்களால் எனக்கு இசைக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அதில் ரொம்ப முக்கியமானவர் அப்துல் ஹமீத் சார். ஹீஸ் கம்மிங் டு ஃபார் அஸ். சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல நான் ஒரு ஒரு முக்கியமான மேடையில் ஏறி பாடினதுன்றது உங்கள் முன்னாடி. யூ பீன் வெரி லக்கி ஃபார் மீ அண்ட் இஃப் யூ குட் ஜஸ்ட் கம் ஆன் ஸ்டேஜ் ஃபார் மீ சார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். 27 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்னஞ்சிறு கலைஞராக அப்போது 15 வயது இவருக்கு அந்த மேடையில் நான் சந்தித்த போது என் உள் மனம் கூறியது இவர் என்றோ ஒரு சிகரத்தை அடையப் போகின்றார் என்று. அதை நிரூபித்து இன்று உச்ச நட்சத்திரமாக விளங்கும் கார்த்திக். கார்த்திகை போன்ற புகழ்பெற்ற கலைஞர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர்களுடைய கலை உணர்வுகள் முகழ்க்கும் தருணத்தில் நான் ஒரு சிறு புள்ளியாக ஒரு வழிப்போக்கனாக இருந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை. கார்த்திக், நீங்கள் ஒரு சுயம்பு. அதனால்தான் இன்று 15 மொழிகளில் 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள், ஃபிலிம்ஃபேர் விருது, மாநில அரசுகளின் விருது என்று எத்தனையோ பெற்றிருக்கின்றீர்கள். தேசிய விருது மட்டுமல்ல, தேச எல்லைகள் கடந்து நீங்கள் புகழ் பெற வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் அருள வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்று நீங்கள் பாடிய பாடல் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இருக்கு சார், கண்டிப்பாக மறக்க முடியாது. தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு, ஒரு சனக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வெட்டுப்போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை கடையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. வெட்டு போடு, வெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. அந்த பாடல் வரிகளை கூறியே உங்களை வாழ்த்துகின்றேன். எத்தனையோ சபைகள் கண்டாய், எத்தனை எத்தனையோ தகமைகள் கண்டாய், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. வாழ்க்கை சார். நீங்க உங்களுக்காக ஒரு பாடல் ஐ வாண்ட் டு டெடிகேட் சார். நீங்க உட்கார்ந்து கேளுங்க. இந்த பாட்டு அப்துல் ஹமீத் சாருக்காக. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அண்ட் ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் டு மை ஃபாதர் அண்ட் அப்துல் ஹமீத் சார். சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, எந்த சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்த சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி,